All, today we want to see part 63, direct to indirect speech, interrogative type. Tamil la vandu kelvi vakiyam. Interrogative type appingirathu, it starts from what, when, who, where, which, whose, then how. The WH allathu HO. இந்த டைப்பில் வரக்கூடியது வந்து கேள்வி வாக்கியம், இன்ட்ராகேட்டிவ், க்வெஸ்சன் ஃபார்ம் இந்த மாதிரி சொல்லுவோம். ஃபார் தட் ரிப்போர்ட்டிங் வேர்பில் செட்டுன்னு இருந்தால் யூ சேஞ்ச் இன் டு ஆஸ்க்டு. இது வந்து ஆஸ்க்டுன்னு மாத்திரம். இதில் வந்து கன்ஜெஷன் வந்து நமக்கு கிடையாது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கன்ஜெஷன் இருக்குது, இதில் நோ கனெக்டிவ். தென் ரிப்போர்ட்டில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் க்வெஸ்சன் வேர்டு. க்வெஸ்சன் வேர்டுங்கிறது இது, இந்த வாட், வென் இதெல்லாம் எழுதின இல்லையா, இந்த க்வெஸ்சன் வேர்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் தென் வேர்ப். இது வந்து அப்படியே என்னவா மாறும், க்வெஸ்சன் வேர்டு ஆஸ் இட் இஸ் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட். எஸ்வி அப்படிங்கிறது வி எஸ், சப்ஜெக்ட் வேர்ப் அப்படிங்கிறது வேர்ப் சப்ஜெக்ட்னு திரும்பும். இது சி த ஃபர்ஸ்ட் ஒன், மனோ செட் டு மாலா. செட்டுங்கிறது என்னவா மாறும், ஆஸ்க்டு. ஸோ யூ கேன் ரைட் மனோ ஆஸ்க் மாலா. இதில் வந்து கனெக்டிவ் வேர்டு கிடையாது. ஸோ இதை எடுத்துடணும். இந்த கேபிட்டல் டபிள்யூவை ஸ்மாலாக மாற்றிட்டு வென். நம்ம ஸ்ட்ரக்சர் படி என்ன வரும், இந்த சப்ஜெக்ட் வந்து சாரி வேர்ப் வந்து அந்த பக்கம் போயிடும். இந்த கம்ப்ளீட் சப்ஜெக்டும் யுவரோடு சேர்ந்து, யுவருங்கிறது மட்டும் இல்லை, யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த சைடு வரும். ஸோ இது இங்கே போய் இந்த இடத்துக்கு இது வந்துடும். ஸோ யுவருங்கிறது ஆல்வேஸ் இட் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஒன். எப்போவுமே உள்ள யூ, யுவர் இது எல்லாமே வந்தால் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஒன், லிசனர். இது வந்து ஸ்பீக்கர், யார் பேசுகிறாங்களோ அவங்க. இது வந்து லிசனர், யார் லிசன் பண்ணுறாங்களோ அது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ஸோ கேர்ள் அப்படிங்கிறதுனால யூ கேன் ரைட் ஹேர். ஸோ வென் ஹேர் நெக்ஸ்ட் எக்ஸாம் வாஸ், அந்த வேர்ப் வந்து லாஸ்டில் வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன், My mother asked my father, how did you do this? It is nice. So, இங்க ஆஸ்க்னு ஏற்கனவே கொடுத்துருக்கு. You can just write, My mother asked my father. செட்டு இருந்தாதான் ஆஸ்க்டுன்னு மாற்றணும். ஏற்கனவே அங்கே ஆஸ்க்டு இருக்கிறப்ப அப்படி எழுதிக்கலாம். இந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம். இந்த கேபிட்டல் ஹெச்சை ஸ்மால் ஹெச்சாக மாற்றிட்டு ஹவு டிட், இது எங்கே வந்துடும், இந்த பக்கம் வந்துடும் இல்லையா, அந்த யூ வந்து இங்கே வந்துடும். ஸோ யூங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஒன், யூ ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஒன். ஃபாதர் அப்படிங்கப்போ யூ கேன் ரைட் ஹீ. தென் இங்கே டிட்னு வந்துருச்சு இல்லையா, டிட்னாவே யூ ஹாவ் டு ரைட் ஹேடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த இடத்துல ஹேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்புறம் ஹேடு போட்டுட்டு இதனுடைய தேர்ட் ஃபார்ம் டன். ஏன் அப்படின்னா டூ டிட் டன். ஸோ வி ஒன், வி டூ, வி த்ரீ. ஸோ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டை மாற்றுறப்போ எப்போவுமே ஹேடு போட்டு வி த்ரீ அப்படின்னு எழுதிக்குவோம். தென் டன், திஸ் என்னவா மாறும், தட். இப்போ அடுத்தது வந்து இது வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். அப்போ யூ கேன் ரைட் அண்ட் ஆடட், அண்ட் கண்டினியூடு, அண்ட் ஆடட். மறக்காம இந்த இடத்துல தட்டு போட்டுக்கணும். ஏன்னா தட்டுங்கிறது அந்த கனெக்டிவ்ல வரக்கூடியது. இது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட், இந்த இடத்துல எல்லாம் வேர்ப் இப்படிலாம் மாறக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ராங். இட் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் யுவர் ரைட்டிங். இட் வாஸ் நைஸ். இந்த க்வெஸ்சன் ஃபார்மேட் வர்றப்போ தான் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். Now you come to the third one. The watchman said to him, Who are you? I did not see you earlier. So you got right. Said to him, asked. So you can write, The watchman asked him. There is no connective. Then you can write. The capital W is smaller. இந்த ஆர் எங்கே போயிடும், இந்த வந்துடும், யூ வந்து இந்த பக்கம் வந்துடும். யூ ஆல்வேஸ் ரெஃபர் டு த செகண்ட் ஒன், யூ ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஒன்.
him அப்படிங்கறப்ப he. So who he was. இது வந்து அந்த சைடு போயிடும் இல்லையா. So who he was. This is simple statement. This is simple statement. So just you can write and add it. மறக்காம that போடணும். என்ன கண்டிஷன் வந்து that. ஐங்கிறது எப்பவுமே ரெஃபர்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ வாட்ச்மேன் அப்படிங்கிறப்ப யூ கேன் சேஞ்ச் இன் டு ஹீ. டிட்னாவே என்ன சொல்லியிருக்கா, ஹேட் கண்டிப்பாக போட்டாகணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹேட் இதனுடைய தேர்ட் ஃபார்ம், சீனுடைய தேர்ட் ஃபார்ம் சீன். நடுவில் நாட்டை மறந்துட்டோம். ஸோ யூ கேன் ரைட் ஹேட் நாட் seen. Him gathered, it always refers to second one. So seen him earlier. So the watchman asked him who he was and added that he had not seen him earlier. ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கணும், அப்போதான் நமக்கு எழுதுனது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். The teacher asked, ஏற்கனவே க்வெஸ்டின்லேயே வந்து ஆஸ்க்டுன்னு இருக்கு. So you can write the teacher asked the students, plural form. So you be ready to write they. இந்த இடத்துல இதெல்லாம் என்ன பண்ணும், எடுத்துடணும். So when இந்த வில்லு எங்கே போயிடும், அந்த சைடு போயிடும். யூங்கிறது இந்த பக்கம் முன்னாண்ட வரும். So you always refers to the students. You அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை இங்கே செகண்ட் ஒன்னை ரெஃபர் பண்ணும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ளூரல் ஃபார்ம். ஸோ யூ கேன் ரைட் தே. ஸோ வென் தே இந்த இப்போ யூ வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். வில் என்னவா மாறும், வுட். ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் வுட் ஃபினிஷ். செகண்ட் ஒன் வந்து அப்படியே தான் இருக்கும். வி ஒன் வில் நாட் சேஞ்ச், ஒன்லி வில் த ஹோம்ஒர்க். ஏன்னா இப்போ வில் ஃபினிஷ் அப்படின்னா இட் இஸ் வுட் ஃபினிஷ். இந்த ஃபினிஷ் வந்து அப்படியே தான் இருக்கும். தென் ஹோம்ஒர்க் அண்ட் ஆஸ்க் and again ask. ena thirumba vandu marudiyum he put a question. appo indha edathla enna ezhudanum, which lesson, which lesson. indha edathla you enga vandrum, munnaanda vandrum. and the do ngiradhu do plus find, idhu vandu indha pakkam vandrum. you always refers to second one. you always, this always refer to second one. anga plural form la irukkaradhala you write plural. which lesson they find past tense found. then difficult as it is. present and the past madhu, then past and the past perfect madhu. now the last one, mother said to me. said to me enna irum, asked illaya. so you can write mother asked me. no condition at all. you write how. இந்த யூ எங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். இது வந்து அந்த பக்கம் போயிடும். யூ ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த செகண்ட் ஒன். மீன் வருது, மீன் வர்றப்போ இங்கே ஐன்னு மாறிடும். ஏன்னா இங்கே ஹீ அப்படின்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் யூ வந்து மீ அப்படிங்கிறப்ப இட் ரெஃபர்ஸ் டு ஐ. ஸோ மதர் ஆஸ்க்டு மீ ஹவு ஐ. டிட் வருது, டிட் வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஹேட் போட்டு இதனுடைய தேர்ட் ஃபார்மை எழுதணும். இதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன, ரிட்டன். ஸோ ஹவு ஐ ஹேட் ரிட்டன் த டெஸ்ட். இது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, திஸ் இஸ் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து வாட் யூ டூ, அண்ட் ஆடட். மறக்காமல் என்ன போடணும், தட். அண்ட் ஆடட் தட். ஐ வந்து எப்பவுமே இந்த ஃபஸ்ட்டு வருது, ஐங்கிறது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரக்கூடியது. அப்போ மதர் அப்படிங்கிறப்ப யூ ஆர் ரைட்டிங் ஷீ. தென் எக்ஸ்பெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் மீன் யூ ஆர் சேஞ்சிங் இன் டு பாஸ்ட் டென்ஸ். தென் மோர் ஃப்ரம் யூ. யூங்கிறது ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த செகண்ட் ஒன் இல்லையா. செகண்ட் ஒன் யாரு, மீ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மீ. ஸோ மதர் ஆஸ்க்டு மீ ஹவு ஐ ஹேட் written the test and added that she expected more from me. Thank you.